குளத்துப்பாளையம் பகுதியில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என திருப்பூர் மாநகராட்சி 41வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் இல பத்மநாபன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மாநகராட்சி 41வது வார்டில் திமுக சார்பில் இல பத்மநாபன் போட்டியிடுகிறார். இவர் தனது வார்டுக்குட்பட்ட குளத்துப்பாளையம், ஏடி காலனி, செல்வலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய திமுக வேட்பாளர் இல பத்மநாபன், குளத்துப்பாளையம் பகுதியில் நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதாகவும், 8 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்வதாகவும் கூறினார். மேலும் 41வது வார்டில் வெற்றி பெற்ற பிறகு 3 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி அளித்தார். குளத்துப்பாளையம் மாரியம்மன் கோயில் வீதிகளிலே இன்றைக்கு மக்களை நேரடியாக தாய்மார்களையும் பெரியோர்களையெல்லாம் சந்தித்த போது குடிநீர் பிரச்சனை இங்கே தலைவிரித்து ஆடுகிறது. 8 நாளைக்கு ஒருமுறை தான் இங்கே குடிநீர் வழங்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக உதயசூரியனுக்கு தான் உங்கள் வாக்கு என்று தாய்மார்களும் பெரியோர்களும் சொல்கிறார்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி என்று மக்கள் சொல்கிறார்கள்.